அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப். ரொம்ப நாளைக்கு அப்புறமா எங்களோட யூடியூப் சேனலில் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறதை நினச்சா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. ரொம்ப நாள் பேசலை, நிறைய பேர் வந்து கமெண்ட் போட்டிருந்தீங்க, ஃபோன் பண்ணி கேட்டிங்க, எதுக்கு வீடியோ எதுவும் போடல, ஏதாச்சும் பிரச்சனையா, ஏன் பண்ணாமல் இருக்கீங்க அப்படிலாம் கேட்டாங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது, கொஞ்சம் வேலை பளுவின் காரணமாக வீடியோஸ் எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு. அண்ட் வேறு வேறு வேலைகள் நிறைய இருந்ததுனால போட முடியல. உங்களுடைய ஆதரவிற்கும் அன்பிற்கும் மிக்க நன்றி. நிறைய பேர் வந்து ஏசி ஏசி கமெண்ட் பண்ணுறீங்க, நிறைய பேர் வந்து நல்லா பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். எங்களுடைய மோட்டிவேஷனல் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் எங்களுடைய இன்டர்வியூஸ் அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து எங்களுடைய யூடியூப் சேனலில் நான் வந்து போட்டுட்ருக்கோம். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும், எங்களுடைய யூடியூப் சேனல் சிஜிசி டாக் ஷாப், நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வரணும் அப்படின்னாக்கா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பார்த்திங்க அப்படின்னாக்கா கன்ஃபிடென்ட் குரூப் ஆஃப் சிலோன் அப்படிங்கிற பேரில் எங்களுடைய முகநூல் பக்கம் அமைஞ்சிருக்கு. அண்ட் லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் கொடுங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு மிகப்பெரிய நன்றி. அண்ட் மறக்க முடியாது உங்களுடைய சப்போர்ட்ஸ் எல்லாமே. இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து போடுவாங்க இல்லையா, கமெண்ட்ஸ் எல்லாமே போடுவாங்க, சென்ட் பண்ணுவாங்க, எதுக்கு வீடியோஸ் போடலன்னு கேட்பாங்க, இதை பற்றி பேசுங்களேன், இதை பற்றி பேசுங்களேன் அப்படின்லாம் கேட்பாங்க. கொஞ்ச நாள் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது, அதில் ஒரு முக்கியமான சில கேள்விகளுக்கு தான் நான் வந்து பதில் சொல்ல போகிறேன். அண்டு என்ன அப்படின்னாக்கா, வாழ்க்கையில் வந்து நம்ம முன்னாடி வரணும்னு நினைப்போம் இல்லையா, ஏதாச்சும் ஒன்று சாதிக்கணும்னு நினைப்போம், அச்சீவ் பண்ணணும்னு நினைப்போம், பட் எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுவோம். நினைக்கிறது மட்டும்தான், நம்மளுடைய மனதில் வந்து ஒரு பெரிய கோட்டையை கட்டி வச்சுக்குவோம் இல்லையா, அது பண்ணணும், இது பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், அந்த மாதிரி வாழணும், இந்த மாதிரி வாழணும், ராஜா மாதிரி வாழணும் அப்படின்லாம் நிறைய இமேஜினேஷன்ஸ் இருக்கும். பட் எல்லாமே செயல்முறைகளில் வரும்பொழுது ஜீரோவில் போய் நிற்கும். அது என்ன மாதிரி ஒரு லைஃப் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒரு சைடாக நம்ம பார்த்தோன்னா ஓகே, ஓவராக நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் போட்டு நம்ம வந்து இமேஜினேஷன் எல்லாம் கொடுத்து இப்படி தான் வாழணும் அப்படின்னா பேராசை பெரு நஷ்டம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு, அந்த மாதிரி ஆகிரும். பட் கனவு காணுங்கள் அப்படின்னு அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு. ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஆழ் மனதில் நினச்சிட்டே இருக்கோம் இல்லையா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்கோமோ, நம்மளுடைய சிந்தனைகள் வந்து எதை நோக்கி போயிட்டுருக்கோ, கண்டிப்பாக நம்ம அதுவாகவே மாறுவோம். இதில் வந்து என்னுடைய லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்குங்க, லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்களை வந்து ஏங்கியிருக்கேன் சில விஷயங்களுக்காக. இது இது மாதிரி ஆகணும், அது மாதிரி ஆகணும், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இது எனக்கு கிடைக்கணும் ஆனால் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு சில விஷயங்களை பார்த்து நம்ம ஏங்கியிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அதையே நோக்கி நம்மளுடைய சிந்தனைகள் போயிட்டுருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த மாதிரி உங்களுடைய லைஃப்லேயே நிறைய விஷயங்கள் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ அவங்க போட்டிருந்தாங்க, நான் வந்து நினைக்கிறேன் லைஃப்பில் முன்னாடி வரணும்னு நினைக்கிறேன், சாதிக்கணும்னு நினைக்கிறேன், அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அது பண்ணணும் இது பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் எதுவுமே முடியலை அப்படின்னாக்கா நம்மளுடைய சிந்தனைகளை வந்து வேறையாக நம்ம பிரித்து எடுத்துக்குவோம், நம்மளுடைய செயல்களை வந்து வேறையாக எடுத்து பிரித்து வச்சுக்கணும். நம்ம ஒரு நாள் காலையில் நம்ம எந்திரிக்கிறோம் இல்லையா, எந்திரிச்சு நம்ம இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்ட்டு போகாமல் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து நோட் பண்ணி வச்சுக்குவோம். சில நம்ம கணக்குகள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூலில் படிக்கும் பொழுது எழுதி கூட்டி கழித்து பெருக்கி பார்த்து தானே அதுக்கு வந்து ஈக்குவல் எல்லாம் போட்டு இதுதான் வருது அப்படின்னு நினைப்போம். உடனே எடுத்த உடனே கணக்கு கொப்பியில் போய் நம்ம விடையை போட முடியாது. ஏன்னு கேளுங்க, ஏன்னா கணக்கை நம்ம கூட்டி கழித்து பெருக்கி பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த விடையை நமக்கு கிடைக்க போகுது. லைஃப்பில் கூட அப்படி தான், டக்குன்னு நம்ம ரிசல்ட் எதிர்பார்த்துடுறோம், எந்த வித எஃபர்ட்டும் போடாமல் எந்த வித முயற்சிகளையும் எடுக்காமல் வந்து டக்குன்னு காசு உழைக்கணும், காசு சம்பாதிக்கணும்னு எதிர்பார்க்குறோம், குயிக்காக நம்ம வந்து முன்னாடி வரணும்னு நினைக்கிறோம், குயிக்காக எல்லாமே அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம். பட் அந்த குயிக் டைமுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பட் இதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இதுதானே மேட்டர் இல்லையா, நம்ம வந்து நினைக்கிறோம் பண்ண முடியலை, அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் பட் எட்டி பிடிக்க முடியலை, இப்படியெல்லாம் நினைக்கும் பொழுது இப்போ நம்மளுடைய குறிக்கோள் வச்சுக்கங்களேன், நம்ம வந்து இந்த 2021 நம்ம கையில் இந்த வருஷம் எண்டிங்கில் நம்ம கையில் ஒரு 50,000 காசு இருக்கணும், 50,000 மணி நம்மளுடைய கையில் இருக்கணும். என்ன பண்ணாலும் நிற்கலை. இதை இது வாட்டி இது மாதிரி நிறைய வாட்டி நாங்கள் ட்ரை பண்ணிட்டோம், காசை வந்து சேமித்து வைக்கலான்ட்டு நம்ம டீல் பாக்ஸில் போட்டு வைப்போம், பட் என்ன பண்ணுவோம்னா அந்த காசை நம்ம எடுத்துருவோம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில். நம்மளுடைய சிந்தனைகளை தாண்டி செயல்கள் வந்து செயல்படுது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணலாம், இந்த வருஷம் எண்டிங்கில் 50,000 மணி நம்ம கையில் இருக்கணும்னா ஓகே, இதுதான் நம்மளுடைய டார்கெட். இந்த வருஷம் December 31 அன்னைக்கு நம்மளுடைய சொந்த பணம், நம்ம உழைச்ச பணம், கடன் இல்லாமல் நம்ம கையில் 50,000 காசுகள் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது ஓகே, இதுதான் நம்மளுடைய மைண்ட்ல நம்ம செட் பண்ணி வச்சுக்குவோம், மாத்தவே கூடாது, எந்த சேஞ்சஸும் கிடையாது அப்படின்னு நினைச்சதுக்கு அப்புறமா ஒவ்வொரு நாளுமே அதே மைண்ட் செட்டோட
நம்ம வந்து அஞ்சோ பத்தோ நூறோ இருநூறோ ஆயிரமோ ரெண்டாயிரமோ அதுக்காக நம்ம எடுக்கிற காசுல எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, நம்ம உழைக்கிற காசுல பாத்தீங்கன்னாக்கா செலவு போக செலவழிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வருவோம். சேமிச்சு வைக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ₹500 ₹600 சேமிக்கணும் அப்படின்னு நினைப்போம். பட் ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கிற சம்பளத்துல அது 10,000 இருந்தாலும் சரி 5,000 இருந்தாலும் சரி சேமிப்புக்கு நம்ம எவ்வளவு ஒதுக்க போறோம் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து டார்கெட் பண்ணிக்குவோம் இந்த வருஷம். அண்ட் ஒரு 7,000 சம்பளம் எடுக்கிறோம்னு வச்சுக்கோமே, நம்ம ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கோம், ஏதோ ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கோம், 7,000 சேலரி. பட் அதுல வந்து ஒரு ஒரு ₹50 மினிமம், ஒரு ₹50 இல்லைன்னா ஒரு ஒரு ₹100 சரி ஓகே சேமிப்பு. இது அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா இந்த வருஷ கடைசியில பாத்தீங்கன்னா அது ₹100 இருந்தா கிட்டத்தட்ட எவ்வளவு காசு வரப்போகுது யோசிச்சு பாருங்க. அந்த கொஞ்சமா இருந்தாலும் நம்மளுடைய சேமிச்ச காசு நமக்காக நம்ம சொந்த காசுல இருக்கு, டில் பாக்ஸ்ல இருக்கு, சேமிப்பு பெட்டியில இருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா இருக்கு. இது வந்து இதுதான் ஒவ்வொரு விஷயமும். இது காசு சேமிக்கிறதுல மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய அம்பிஷன்ல கூட இருக்கு. இப்போ நாம வந்து ஒரு நல்ல ஒரு டைரக்டரா வரணுமோ, இல்லைன்னா ஒரு ஃபில்ம் மேக்கரா வரணுமோ, இல்லைன்னா ஒரு ஆக்டரா வரணுமோ, ஏதோ ஒரு சம்திங் நம்ம மனசுல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம வேற எதுலயோ வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு வந்து வச்சுக்கலாம். வேற ஏதோ ஒரு விஷயத்துல வந்து நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்கும் பொழுது எதுவுமே ஓடாதுங்க. கடைசியில நம்ம அப்படியே தான் நிக்க போறோம். ஒரு 5 முன்னாடி எப்படி நின்னமோ அதே இந்த வருஷமும் கடைசியில ஒண்ணுமே இல்லாம இவரும் கையோட தான் நம்ம நிக்க போறோம். எதுவுமே நமக்குன்னு பட்டம் பதவி எதுவுமே இல்லாம தான் நம்ம நிக்க போறோம். சோ ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், நம்ம இது பண்ண போறோமா பண்ணிக்கணும். நம்ம ஒரு பர்த்டே பார்ட்டியோ இல்லைன்னா ஒரு ஒரு வெட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டோ இல்லைன்னா ஒரு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ ஃபிக்ஸ் பண்றோம்ல, அஜெண்டா எல்லாம் போட்டு அது பண்ணணும், இதுக்கப்புறம் இது பண்ணணும், இதுக்கப்புறம் அது பண்ணணும். நம்ம என்ன பண்றோம்னா அந்த அஜெண்டா எல்லாமே சில ஃபங்க்ஷன்ஸுக்கு மட்டும்தான் யூஸ் பண்றோம். ஒரு பெரிய ஈவெண்ட் நடக்க போகுதுங்க, ஒரு பெரிய பார்ட்டி நடக்க போகுதுங்க, இந்த பார்ட்டிக்கு மட்டும் நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அந்த குறிப்பிட்ட சில விஷயங்களுக்கு மட்டும்தான் இதுக்கப்புறம் இது வரப்போகுது, இந்த டைம்க்கு இது வரப்போகுது, இதுக்கப்புறம் நம்ம இதை பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம லிஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம். பட் ஒன் திங், நம்மளுடைய லைஃபே ஒரு அஜெண்டாவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்காக நம்ம வந்து ஓகே காலையில் 10 தான் எந்திரிக்கணும், 11 வந்து பாத்ரூம் போகணும், அதுக்கப்புறம் வாஷ்ரூம் போகணும், அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணணும்ன்ட்டு நம்ம அப்படி லிஸ்ட் பண்ணியே நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டே வாழணும்னு அவசியம் கிடையாது, அஜெண்டா போட்டே நம்ம வாழணும்னு அவசியம் கிடையாது. பட் இது நம்மளோட ஃபியூச்சருக்கு நல்லாயிருக்கும், நம்ம ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு ரூட்டில் போகிறதுக்கு நம்மளை தடுக்கும், தேவையில்லாத ஒரு பாதையை மாறி போகிறதுக்கு, நம்மளுடைய வே வந்து வேறொரு வே பாதைக்கு போகிறதுக்கு இல்லைனா ஒரு வழிக்கு போகிறதுக்கு அது தடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால சில விஷயங்களை ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். நாளைக்கு காலையில் விடிஞ்சிட போகுது, 3 நான் எந்திரிப்பேன், நாளைக்குள்ளே நம்ம இந்த வேலையை முடிச்சாகணும், நாளைக்கு நைட்டில் தூங்கும்போது வந்து இவ்வளோ விஷயங்களும் நம்ம முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட ஒவ்வொரு நாளும் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் அம்பிஷன்ஸ், உங்களோட அம்பிஷன் என்னங்க, நீங்கள் உழைக்கணும்னு நினைக்கிறது, நீங்கள் வாழணும்னு நினைக்கிறது, நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறது, நிறைய பேரோட வந்து லைஃப்பை வந்து ஷேர் பண்ணணும், விஷயங்களை ஷேர் பண்ணணும், குடும்பங்களோட ஒத்துமையாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து முடிச்சு வைக்கலாம், எல்லாமே கரெக்டாக ஆகும்னு சொல்லி வர முடியும். ஸோ இதில் ப்ளாட் என்ன பார்த்தீங்கன்னா, கரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண போகிறோமா பண்ண மாட்டோமா பண்ண மாட்டோம், நம்ம செய்ய போகிறோமா செய்ய மாட்டோமா அப்படின்றத வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒரு வீட்டில் ஒரு பெரிய ஒரு கரண்ட் கனெக்ஷனே இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு மெயின் ஸ்விட்ச் இருக்கும்ல, அதை பிடுங்கி விட்டால் கரண்ட் ஓடுமா என்ன, ஓடாதுல்ல. ஸோ அங்கே தான் இருக்குது எல்லாமே. அதே மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா எல்லாமே நல்லதாக அமையும். ரொம்ப நன்றி.